நேயர்களை வணக்கம். இந்த வார நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோ என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் டேட்டாபேஸோட ஹிஸ்ட்ரி என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, இன்னைக்கு டேட்டாபேஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெண்டில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஓவர்வியூவாக தான் இருக்க போகிறதே ஒழியும் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாலாம் இருக்காது. பட் இந்த தகவல், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். டேட்டாபேஸோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, நம்ம முந்தி போன வீடியோவில் டிஃபரன்ஷியல் இன்ஜின், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம அனாலிட்டிக்கல் இன்ஜின்னு படித்தோம். ஸோ அதில் என்னென்னா, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி ஒரு டேபுலேட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம பஞ்ச் கார்டு வழி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டா வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணணும், பண்ணி அது ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுறது எங்கே அப்படின்னா, அது ஒரு செட் ஆஃப் சர்டன் ஸ்டோரேஜ் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த ஓல்டு டைப் ஃபார்மேட் சிஸ்டம் தான் டேபுலேட்டிங் மிஷினுங்கிறது. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் இன்ஜின் மிஷினில் இந்த டேபுலேட்டிங் மிஷினுங்கிற ஒரு கான்செப்டை அப்படி கொஞ்சம் டியூன் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷினை கொஞ்சம் டியூன் அப் பண்ணி சில கால்குலேஷன்ஸ், சில டேட்டா ஸ்டோரேஜ், சில டேட்டாபேஸ் லெவல் ஆப்ரேஷன்ஸ். அந்த காலத்தில் இட்ஸ் கான் டு பி டேட்டாபேஸ்னா என்ன, ஜஸ்ட் ஒரு டேபிள் இருக்க போகுது, ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்க போகுது. ஸோ அந்த இதை எப்படி ஸ்டோர் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு டேபுலேட்டிங் மிஷினில் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா, பஞ்ச் கார்ட்ஸ் மூலிமா டேட்டா என்டர் பண்ணி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டே வந்தது. இது வந்து 1960 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை கொஞ்சம் உள்ள டீட்டெயிலாக காட்டுறேன், ஸ்லைட்ஸில் இனிமே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, 4 மாடல்: ஹையராக்கியல் மாடல், நெட்ஒர்க் மாடல், என்டிட்டி மாடல், சாரி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரிலேஷனல் மாடல் அப்படின்னு ஒரு 4 மாடல்ஸாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டேபிளெட்டிங் மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னா, இது வந்து ஹெர்மன் ஹோலரெப் அப்படின்றவர் 1890 கண்டுபிடிச்சிருக்காரு. இது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின் தான். இது என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் சம்மரைசிங் இன்ஃபர்மேஷன், சம்மரைசிங் த இன்ஃபர்மேஷன் ஆன் த பஞ்ச் கார்ட்ஸ். என்னென்னா, இந்த பர்டிகுலர் மிஷின் டேட்டா சம்மரைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம குரூப்பை அக்ரிகேஷன்லாம் போட்டு பண்ணுறோம் இல்லையா, இப்போ கரண்ட் டேட்டாபேஸ், அந்த மாதிரி ஒரு சம்மரைசேஷனுக்கு உண்டான வேலைகள் மட்டும்தான் இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மிஷின் பண்ணும், அதாவது இந்த டேபிளெட்டிங் மிஷின் பண்ணும். ஸோ அதுக்கு டேட்டா வழக்கம் போல் அந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம், கீபோர்டெலாம் கிடையாது, எல்லாமே பஞ்ச் கார்ட்ஸ் தான். ஸோ கீபோர்டுங்கிற கான்செப்ட் இல்லை, அதனால் பஞ்ச் கார்ட்ஸ். இந்த பஞ்ச் கார்ட்ஸை பற்றி போன வீடியோவில் கொஞ்சம் பேசியிருப்போம். ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே ஹெர்மன் வந்து த டேபிளெட்டிங் மிஷின் கம்பெனின்னு சொல்லி 1896 ஃபார்ம் பண்ணார். ஸோ இதை வந்து ஒரு கம்பெனி ஆக்கிட்டார். ஸோ இதுனா இந்த இதை வந்து ஒரு கம்பெனி ஆக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இது இது ஒரு 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 சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் லெவலில் அதை வந்து அவர் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டார். ஸோ அந்த அதனால தான் அந்த டேபிளெட்டிங் மிஷின் அப்படிங்கிற மெஷின் கம்பெனிங்கிறத 1896 அவர் ஃபார்ம் பண்ணார். ஸோ 1911 பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பர்டிகுலர் மெஷின் வந்து கம்ப்யூட்டிங் டேபிளட்டிங் ரெக்கார்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து ஒரு இந்த ஒரு ஒரு 3 கம்பெனியோட சேர்த்து, இந்த டேபிளட்டிங் மெஷின் கம்பெனி அப்படிங்கிறது சேர்த்து, அதாவது இந்த ஹெர்மன் ஃபார்ம் பண்ணார் இல்லையா, அந்த ஹெர்மன் ஃபார்ம் பண்ண அந்த டேபிளட்டிங் மெஷின் கம்பெனியும் அதோட சேர்ந்து இன்னும் பிற ஒரு 3 கம்பெனி சேர்ந்து கம்ப்யூட்டிங் டேபிளட்டிங் அண்ட் ரெக்கார்டிங் கம்பெனிங்கிறது ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ என்னென்னா, எல்லாமே பிஸ்னஸாக போக ஆரம்பிச்சிருச்சு. அவர் 1989 ஒரு மிஷினை தயாரித்தார், அதை வந்து அப்படியே வந்து அவர் வந்து மெர்கன்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பிஸ்னஸுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறார். அதுக்காக அவர் கம்பெனி ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கம்பெனி வந்து இந்த டேபிளட்டிங் மெக்கானிக்கல் கம்பெனியோட இன்னொரு ஒரு 3 கம்பெனி சேர்ந்து ஃபார்ம் ஆச்சு. இது 1911 ஃபார்ம் பண்ணாங்க.
1924ல தான் ஒரு மேஜர் பிரேக் த்ரூ இந்த கம்ப்யூட்டிங் டேபிளேட்டிங் ரெக்கார்டிங் கம்பெனிங்கிறது தான் ஐபிஎம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸுக்கு மாற்றினாங்க. இன்னைக்கு இருக்கிற ஐபிஎம் வந்து 1911 ஸ்டார்ட் ஆன கம்பெனி, பட் அது வேற நேம்ல இருந்தது. 1924ல தான் அது ஐபிஎம்மா மாறிச்சு. ஸோ ஐபிஎம் எந்த காலத்துலேருந்து பிளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதுலேயே தெரியும். ஸோ அவங்க டேட்டாபேஸ் லெவல்லையும், அதாவது டேட்டா ஸ்டோரேஜ், அதாவது டேட்டாபேஸ் லெவல்லையும் அவங்க வந்து அந்த காலத்திலேயே இறங்கியிருக்காங்க. நாட் ஓன்லி வித் ரிலேட்டட் டு ஹார்ட்வேர்ஸ், டேட்டாபேஸ் லெவல்லையும் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 1934ல ஐபிஎம் வந்து இந்த டேபிளேட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த டேபிளேட்டிங் மிஷின் கம்பெனிஸ் வந்து நிறைய டேபிளேட்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேபிளேட்டர்ஸ் தான் டேட்டாபேஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் டேட்டா ஸ்டோரேஜ் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ரீநேம் பண்ணணும், எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் மிஷின்ஸ்ன்னு சொல்லி ரீநேம் பண்ணணும்னு சொல்லி அதை அவங்க ரீநேம் பண்ணிட்டாங்க. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு டூ அக்கௌண்டிங். இந்த இந்த மிஷின் வந்து அக்கௌண்டிங் தான் பண்ண போகுது அப்படின்னு சொன்னதுனால எலக்ட்ரிக் அக்கௌண்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி இதை ரீநேம் பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப பேசிக் அக்கௌண்டிங் தான் இருக்கும், ரொம்ப ஹை ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ்லாம் கிடையாது அந்த காலத்தில். அப்புறம் 1950ல பார்த்தீங்கன்னா பஞ்ச் கார்ட்ஸ் அண்ட் டேபிளட்டிங் மிஷினுங்கிறது ரொம்ப காமன் ஆச்சு. அது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பார்க்க முடிஞ்சது, அகாடமிக்ஸில் பார்க்க முடிஞ்சது, இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடிஞ்சது, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும், கவர்மெண்ட் செக்டர்ஸ், இந்த செக்டர்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த பஞ்ச் கார்ட் கான்செப்டும் டேபிளட்டிங் மிஷின்ஸும் நிறைய பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஐபிஎம் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. அடுத்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா அந்த டேபிளேட்டிங் அந்த இப்போ வரைக்கும் பார்த்தா அந்த டேபிளேட்டிங் மிஷினில் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. ஸோ ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதோ, அதை ரீட் பண்ணுறதோ, அதில் சில ஃபங்க்ஷன்ஸோ, சில அக்ரிகேஷன்ஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ 1960ஸில் ஒன்ஸ் கீபோர்ட்ஸ்லாம் வர ஆரம்பித்தது. ஸோ டெக்னாலஜி, ஹார்ட்வேர் டெக்னாலஜியும் சேஞ்ச் ஆகும்போது இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜியும் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. எப்படின்னா டேட்டாவை வந்து க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணணும், அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் எய்ம். நம்ம எந்த லெவலுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த லெவலுக்கு நம்ம டேட்டா ஆக்சஸிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட்டா வந்து ரொம்ப ஜார்க் அண்ட் கன்ஃபியூஸ்டாக இங்கே அங்கேன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தேன்னா டேட்டா ஆக்சஸ்ங்கிறது கொஞ்சம் கம்பசமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாகவும் செய்யும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது வந்து கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ஆர்கனைஸ்ட் இன் அ வே தட் டேட்டா கேன் பி ஈஸிலி ஆக்சஸ்ட், மேனேஜ்ட் அண்ட் அப்டேட். ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கு. ஈஸியாக டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியணும், அதை மேனேஜ் பண்ண முடியணும், நாளைக்கு அதை அப்டேட் பண்ண முடியணும், ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்னென்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இது இதெல்லாம் இருந்தேன்னா ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆக்சஸிங் கிரியேட், ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணவோ, ஒரு ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணவோ, அல்லது ஒரு மேனேஜ் பண்ணுவோம், ஒரு ரெக்கார்டையோ இல்லை டேட்டாபேஸ் எனித்திங், எனி ஒரு டேட்டாபேஸையே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதில் டேபிள்ஸ் என்ன வேணால் க்ரியேட் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், மேனேஜ், இதுக்கெல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வரும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரக்கிள் எடுத்துக்கிட்டீங்க, போஸ்ட்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஐபிஎம் டிபி2, எம்எஸ்எஸ்கில், இதெல்லாமே ஒரு டேட்டாபேஸ் டிபிஎம்எஸ் சிஸ்டம் தான். அந்த ஒவ்வொரு இந்த டிபிஎம்எஸ் சிஸ்டம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெண்டாஸ் தனித்தனியாக அவங்க சாஃப்ட்வேர் எழுதியிருக்காங்க. ஸோ கான்செப்டுங்கிறது சேம், ஓகே இந்த மாதிரி இருக்கணும், இந்த கான்செப்டில் தான் ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னா அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய வெண்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஆரக்கிள் எழுதியிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் எழுதியிருக்காங்க, ஐபிஎம் எழுதியிருக்காங்க, போஸ்ட்கிரஸ் எழுதியிருக்காங்க, இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டாவை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், அதே மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு, அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஒரு டிபிஏ மாதிரி போய் ஒரு டேட்டாவை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், இதெல்லாமே வந்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேரில் இருக்கணும். இதெல்லாம் மேண்டேட்ரியாக இருந்தால் தான் அதை டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லி அதை வந்து எல்லாருமே அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா யூசர் லிமிட்டேஷன், இவ்வளோதான் யூசர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் வைக்கலாம். ஒரு வியூஸ் கிரியேட் பண்ணலாம், நமக்கு எப்படி பிஸ்னஸ் வியூஸ் மாதிரி நமக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு வியூ கிரியேட் பண்ணணுமோ அதை கிரியேட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்து டேட்டாவை பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸ்
அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடும், ரொம்ப ரெடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி, நல்லா ஹை செக்யூரிட்டி எனேபிள் பண்ணலாம், டேட்டா ரிடண்டன்சியும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் மல்டி யூசர் இருக்கணும், ஏன்னா ஒரு டேட்டா பேஸ்னா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. டேட்டா பேஸ் மல்டி யூசர் ஆக்சஸ் பண்ணலாம்னா அது டேட்டா பேஸே இல்லை, ஒன் டு ஒன் ஆக்சஸ் இஸ் நாட் அ டேட்டா பேஸ். அதேமாதிரி கொரி லாங்குவேஜ், ஒரு கொரி லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் எழுதி உள்ளே இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம், அப்டேட் பண்ணணும்னா பண்ணலாம், டெலீட் பண்ணணும்னா பண்ணலாம், எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி இன்சர்ட் பண்ணணும்னாலும் ஓகே. இதெல்லாம் வந்து கொரி லாங்குவேஜ். ஸோ அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கணும், சம் லாங்குவேஜ் தட் நீட்ஸ் டு பி கம்யூனிகேட்டட் வித் த டேட்டா பேஸ். ஃபைனலாக என்னென்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆசிட் ப்ராப்பர்ட்டின்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, இன்டெகிரிட்டி. இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியில் வந்து என்ன பண்ணுறோன்னா டியூரபிலிட்டி, சாரி டிங்கிறது டியூரபிலிட்டி. ஸோ இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் எனேபிள்மெண்ட்டு, எந்த ரெக்கார்டும் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இப்போ மாஸ்டர் டீட்டெயில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா மாஸ்டர் மட்டும் சேவ் ஆகி டீட்டெயில் சேவ் ஆகலைன்னா சிக்கல். அதே மாதிரி மாஸ்டர் சேவ் ஆகாமல் டீட்டெயில் சேவ் ஆகிட்டாலும் சிக்கல், டேட்டா வந்து ஆர்ஃபனாக நிற்கும். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா டிரான்சாக்ஷன் எனேபிள்மெண்ட் மெயினாக, அதாவது அட்டாமிசிட்டினா எவ்ரி இண்டிவிஜுவல் ரெக்கார்ட் இஸ் என்ஷூர் உள்ளே போய் கரெக்டாக சேவ் ஆகணும். எவ்ரி மைன்யூட் சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன், எவ்ரி மைன்யூட் சேஞ்சஸ் ஷுட் ஹேப்பன். கன்சிஸ்டன்சி, கன்சிஸ்டன்சினா எந்தெந்த இடத்துலலாம் அப்டேட் ஆகணுமோ அதெல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகும். இன்டெகிரிட்டி, டேட்டா இன்டெகிரிட்டி கரெக்டாக இருக்கணும். டியூரபிலிட்டி, என்ன அடி அடித்தாலும் தாங்கணும், அதுதான் டியூரபிலிட்டி. ஓகே. ஸோ அடுத்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் கொரி ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன், இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். ஒரு எஸ்கியூஎல் கொரி எழுதுனா டேட்டாவை பின்னாடி என்ன என்ன நடக்குது டேட்டாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி டேட்டா ஷேரிங், கண்டிப்பாக ஒரு ஒரு டேபிளில் ஒருத்தர் இன்சர்ட் போட்டாருன்னா ஒரு ஆத்தென்டிகேட்டட் இன்னும் பத்து யூசர் இருந்தாலும் அந்த டேபிளில் போய் பார்க்கலாம். ஓகே, என்னென்ன டேட்டா உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மினிமம் டேட்டா டியூப்ளிசிட்டி அண்ட் ரிடன்டன்சி, டேட்டா டூப்ளிகேட்ஸ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் டூப்ளிகேஷனே ஆகாது. சில மாஸ்டர் டேட்டாவெல்லாம் டூப்ளிகேட் ஆகாமல் இருக்கணும்னா அந்தந்த காலத்தை வந்து நம்ம ப்ரைமரி கீயாவோ அல்லது ஒரு யூனிக் கீயாவோ நம்ம யூனிக் காலமாகவோ டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டூப்ளிகேஷனுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதெல்லாம் சிம்பிள் கான்ஃபிகரேஷன் லெவல்லே நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஈஸி பேக்கப், ஈஸியாக பேக்கப் எடுக்க முடியணும், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து அதை இமீடியட்டாக ரெக்கவர் பண்ண நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ரொம்ப அது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் முட்டி மோதி நம்ம ரெக்கவர் பண்ணணுங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். ஒரு இன்ஸ்டலேஷன், டேட்டா பேஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதை கான்ஃபிகர் பண்ணுறதுலாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் தான். அது டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நான் தான் அதுக்கும் தனியாக இருக்காங்க. ஸோ ரெகுலர் டெவலப்பருக்கும் டிபிஏக்கும் அதான் வித்தியாசம். டிபிஏ வில் ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அவங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. காஸ்ட் அஃப்கோர்ஸ் ஆரத்துலாம் எடுத்துட்டிங்கன்னா லைசன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி ஹியூஜ். அதே மாதிரி சைஸ் கண்டிப்பாக இதுக்கு வந்து சைஸ் ஜாஸ்தி, ஹெவி ஆகும் டேட்டா, அதோட சைஸ்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எஸ்டிமேட் பண்ணி தான் போகணும். ஸோ எவ்ரி திங் தேர் இஸ் அ பட்ஜெட் இன்வால்வ்ட். இதுதான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிபிஎம்எஸ் டைம் லைன் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு ஒரு ஓவர்வியூ. 1916 சார்ல்ஸ் பேக்மேன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் 1917 கார்டு, அவர் வந்து ஐபிஎம்மோட இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று ரெடி பண்ணார். இட்ஸ் அ டிபிஎம்எஸ், ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ். அதுக்கப்புறம் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னு ஒரு புது மாடலை வந்து பீட்டர் சென் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். இந்த ஒவ்வொரு மாடல் என்னங்கிறது அடுத்து நான் பிரீஃபாக சொல்கிறேன். கடைசியாக என்னென்னா 1980 ரிலேஷனல் மாடல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த மாடல் தான் இப்போ வைட்லி அக்செப்டட் அண்ட் தட் இஸ் த ஒன் மாடல் விச் இஸ் அவைலபிள் நோ, எல்லாமே அதுதான் இப்போ வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்க. 1985 ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் டிபிஎல். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிறது C++ பார்த்துருப்போம். டேட்டா பேஸ் லெவல்லையும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கிற கான்செப்டை உள்ள பில்டிங் தான். ஸோ இன்கார்பரேஷன் ஆஃப் 90s வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் இன் ரிலேஷனல் டேட்டா, ஆர் டிபிஎம்எஸ். ஆர் டிபிஎம்எஸ்ன்ற கான்செப்டில் தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனை உள்ளே கொண்டு வந்ததே. ஸோ மாஸ்டர் சைல்டு ரிலேஷன்ஷிப் வச்சு அதில் தான் வந்து அவங்க வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கான்செப்டை கொண்டு வந்தது.
ஸோ மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒரு பர்சனல் டிபிஎம்எஸ் வந்து ஷிப் பண்ணுறாங்க, அது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே வரும். பட் அதுக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1995 ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸுங்கிறத டிசைன் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் எல்லா டேட்டா பேஸும் இன்டர்நெட் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. 1997 எக்ஸ்எம்எல் சப்போர்ட் கொண்டு வந்தாங்க. எல்லாமே என்னென்னா ஒரு எக்ஸ்எம்எல்ல இருக்கிற டேட்டாவை வந்து அப்படியே வந்து டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு இன்டர்ஃபேஸிங் மாதிரி, ஒரு எக்ஸ்எம்எல் வருதுன்னா அந்த எக்ஸ்எம்எல்ல பேஸ் பண்ணி வர டேட்டாவை ஈஸியாக வந்து நம்ம டேபிளில் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையா வெண்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆரக்கிள் சப்போர்ட் பண்ணாங்க, எம்எஸ்எஸ்கியூஎல் சப்போர்ட் பண்ணாங்க, பெரிய பெரிய டேட்டா பேஸ் வெண்டர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி போட்டாங்க. இப்போ கரண்ட் 3 ஜெயின்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், எம்எஸ்எஸ்கியூஎல், DB2. ஸோ DB2 கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்சல்யூட் ஆகிட்டு வருது பிகாஸ் ஆஃப் ஹெவி காஸ்ட். பட் இப்போதைக்கு ஜெயின்ட்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள், எம்எஸ்எஸ்கியூஎல் தான் பயங்கர ஜெயின்ட். ஸோ அதேமாதிரி ஓப்பன் சோர்ஸில் வி ஹவ் காட் அ வெரி குட் டேட்டா பேஸ். ஒரு டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, இட்ஸ் அன் RDBMS இன்ஃபேக்ட், அது வந்து போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல். இட்ஸ் அ பவர்ஃபுல் டேட்டா பேஸ், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நாட் ஆஸ் ஈக்குவல் அஸ் ஆரக்கிள், பட் இட் இஸ் அட்லீஸ்ட் 70-80% ஆஃப் ஆரக்கிள்ஸ் ஃபீச்சர் இஸ் அவைலபிள் இன் போஸ்ட்கிரஸ். சில விஷயங்கள் மட்டும் போஸ்ட்கிரஸில் கொஞ்சம் பெய்டாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஃபெயிலோருக்குண்டான டூல்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ப்ரிட்டி காஸ்ட்லி இன் போஸ்ட்கிரஸ். ஸோ மாடல்ஸ் ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா ஹெரக்கியல் மாடல், நெட்ஒர்க் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ரிலேஷனல் மாடல், 4 டிபிஎம்எஸ் மாடல் இருக்குது. இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஹைராக்கியல் மாடல்னா அது பேரே இருக்குது, ஹைராக்கியலாக வருதுன்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஒரு ரூட் மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கும், அந்த ரூட் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி சைல்டு நோடு வரும். ஒரு ஒரு சைல்டு வரும், அடுத்து ஒரு பேரண்ட், அது ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டு, அந்த சைல்டுக்கு திரும்ப மல்டிபிள், அந்த சைல்டு வந்து பேரண்ட்டாக இன்னொரு ஒரு சில சைல்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன மெயின் இது என்னென்னா, ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தேன் அந்த காலேஜில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் தேன் ஒன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே மல்டிபிள், அதில் வந்து தியோரி டிபார்ட்மெண்ட், அந்த அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா தியோரி தனியாக இருக்கும், லேப் தனியாக இருக்கும். ஸோ ஹைராக்கியலாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து தான் கீழே வர முடியுமே ஒழிய, அதுதான் இது ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த இந்த இமேஜை பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு கிளியர் கட் இருக்கும், கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஒன் டிபார்ட்மெண்ட் கேன் ஹாவ் மெனி கோர்சஸ் அண்ட் மெனி ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் இதோட ப்ரீஃப் பிக்சர் ஆஃப் ஹைராக்கியல் மாடல். ஸோ நெட்ஒர்க் மாடல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஃப் மாதிரி. ஸோ இது இது வந்து ஹைராக்கியல் மாடலோட ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனாக கூட சொல்லலாம். இதில் எப்படின்னா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் நிறையா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இது டேட்டா வந்து இன்னும் மச் மோர், கொஞ்சம் மோர் ரிலேட்டடாகவும் இருக்கும். எதுக்காக மோர் ரிலேட்டடாக இருக்குன்னா டேட்டாவை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு ஒரு வேலை ஈஸியாக செய்ய முடியுது அப்படின்னா அதை இமீடியட்டாக சீக்கிரமாக செஞ்சிருவீங்க. ஸோ டேட்டா ஆக்சஸ் ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாடலை டெவலப் பண்ணாங்க. ஸோ இதில் மேப் பண்ணுறது எப்படின்னா மெனி டு மெனி டேட்டா ரிலேஷன்ஷிப் மேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் மாடல் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாடல் தான் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு C2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட் இருக்கும், B1 இருக்கும், B2 இருக்கும். அதே மாதிரி Aக்கு பார்த்தீங்கன்னா B1 B2 இருக்கு, B1க்கு பார்த்தீங்கன்னா C1 C2 இருக்கு, C2க்கு ரெண்டு பேரண்ட் இருக்கு. ஸோ இதான் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் பண்ணுறது, இது சப்போர்ட் பண்ணும். ஸோ என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல்னா இது அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 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 ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபுளாக வந்தது இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடலில் தான். ஸோ இதில் என்னென்னா ரெண்டாக பிரித்தாங்க. ஒன்று எப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத வந்து ஒரு டேபிளாகவும், அதில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு காலமாக. ஸோ இதில் என்டிட்டிங்கிற வேர்டு வந்து டேபிளை குறிக்கும், ஆட்ரிபியூட்ஸுங்கிற வேர்டு வந்து காலத்தை குறிக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் ஆர் ரிலேட்டட் யூசிங் ரிலேஷன்ஷிப். கண்டிப்பாக ஒரு மல்டிபிள் டேபிள்ஸை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமாக தான் நம்ம இணைக்க முடியும். இப்போ இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள், இந்த எக்ஸாம் இந்த இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் அதுதான் என்டிட்டிங்க. ஸோ அதில் ஐடி, நேம், அட்ரஸ், ஏஜ், இந்த நாலுமே வந்து தீஸ் ஆர் ஆல் கால்ட் அஸ் ஆட்ரிபியூட்ஸ், அதாவது காலம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்டிட்டி இஸ் அ டேபிள் and attributes are columns.
ஸோ இதை தான் வந்து ER மாடல் ஜென்ரேட் பண்ணுறாங்க, என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். ஸோ இந்த ER டயக்ராம்ங்கிறது என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு பிக்டோரிக்கலாக காட்டுறது தான் ER மாடல்ஸ்ங்கிறது. அதாவது ER டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டயக்ராம் பேரே ER டயக்ராம் அப்படின்னு. ஸோ உதாரணத்துக்கு அதை அந்த கீழே போட்டிருக்கேன், ஒரு ஸ்கூல் டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் வில் பி அன் என்டிட்டி வித் ஆட்ரிபியூட் நேம் ஏஜ் அட்ரஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதில் அட்ரஸ்ங்கிறது ஜென்ரலி ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்றதுனால அட்ரஸேங்கிறது வந்து அது இன்னொரு என்டிட்டியாகவும் இருக்கலாம். அதில் வந்து அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் நேமு, பின்கோடு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளோட நம்ம அட்ரஸுங்கிற இன்னொரு என்டிட்டியை ரிலேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் எந்த இருக்கு, இது இது ஒரு என்டிட்டியாக வரும், இது ஒரு என்டிட்டியாக வரும், இதுதான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இதில் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து இந்த அட்ரஸ் ஐடி வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கலாம், ஓகே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மல்டிபிள் அட்ரஸ் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட் ஐடி வந்து அட்ரஸ் டேபிளில் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அட்ரஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி டேபிளே அட்ரஸ் அட்ரஸோட ஐடிஸும் லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதுதான் லேட்டஸ்ட் மாடல், ரிலேஷன் மாடல். இதுதான் நம்ம ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னென்னா ஒரு டூ டைமென்ஷனல் டேபிள்ஸில் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த டூ டைமென்ஷனல் பேஸில் டேட்டா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு காமன் காலத்தை வந்து ஒரு காமன் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக? ரிலேட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த மாடலில் தான் கார்ட் அப்படிங்கிற ஒரு 1970 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1970 ஒரு ரெண்டு மூணு ஸ்லைட் முன்னாடி இதை பற்றி பேசியிருக்கேன். கார்ட் 1970 அந்த கார்ட் ரூல்ஸ்னு ஃபார்ம் பண்ணேன். அதுதான் இப்போது வேர்ல்டுவைடாக எல்லாருமே இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கார்டு ரூல்ஸை பேஸ் பண்ணி தான், இந்த கார்டு ரூல்ஸுங்கிறது நீங்கள் இன்டர்நெட்டில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்டு ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே டேட்டா பேஸ்லாம் இது ஆர்டிபிஎம்எஸ்லாம் டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் அந்த டேட்டாவில் என்னென்னா, இந்த மாடல் என்னென்னா டேபிள், டேபிள் இஸ் கோயின் டு பி த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாடல், ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த பர்டிகுலர் டைப் வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட், அந்த ரெக்கார்ட் அதாவது இந்த டேபிளுக்குள்ளே ஒவ்வொரு டைப். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 எம்ப்ளாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒரு டைப் தான். இப்போ நான் ஒரு டைப்பாக இருப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு டைப்பாக இருப்பார். ஸோ எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிளில் மல்டிபிள் எம்ப்ளாயீஸோட ரெக்கார்ட்ஸ் தான் வந்து டைப், மல்டிபிள் டைப்ஸ் தான் வந்து ரோவாக ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் இந்த மாடல். இப்போ இது என்னன்னா டேபிள் தான் ரிலேஷன். நம்ம ரிலேஷன் எது எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ரெக்கார்டுக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், டேபிள் டு டேபிள் தான் ரிலேஷன் கண்டுபிடிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் டூ மாஸ்டர் டேபிள்ஸ், ஸ்டூடெண்ட் டேபிள்னு தனியாக இருக்கு, சப்ஜெக்ட் டேபிள்னு தனியாக இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி தனியாக இருக்கு, சப்ஜெக்டுக்கு தனியாக ஐடி இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஒன் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் ஒன் ஹெக்கான் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டு சப்ஜெக்ட் அவர் எடுத்திருக்கிறார், சப்ஜெக்ட் ஒன் ஜாவா, சப்ஜெக்ட் டூ சி ப்ளஸ் ப்ளஸ், அதோட மார்க் என்ன. ஸோ இதில் வந்து மூணு டேபிள் இன்வால்வ் ஆகுது. ஸோ தீஸ் டூ ஆர் மாஸ்டர் டேபிள்ஸ், தீஸ் ஆர் த டிரான்சாக்ஷன் டேபிள்ஸ். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டூ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜாவா மட்டும்தான் எடுத்திருக்கிறார், ஸ்டூடெண்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் மட்டும்தான் எடுத்திருக்கார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இது ஒரு சைல்டு ஐடி, இது ஒரு சைல்டு ஐடி. ஸோ பேரண்ட் ஐடி வந்து ஸ்டூடெண்ட், இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி பேரண்ட்டாக இருக்கும், இந்த டேபிளில் சப்ஜெக்ட் ஐடி பேரண்ட். இது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் சப்ஜெக்ட் ஐடியை நம்ம டிரான்சாக்ஷனில் கீழே கொண்டு வந்துருப்போம், ஓகே? ஸோ இதுதான் இந்த ரிலேஷன் மாடலுங்கிறது. ஸோ இது இதோட நான் வந்து இந்த இந்த ஜென்ரல் டேட்டாபேஸோட எவல்யூஷனை ரொம்ப ப்ரீஃபாக நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இருந்து என்னென்னா நான் வந்து இன்டர்நெட் பற்றி பேச போகிறேன், நெட்ஒர்க்கிங் இன்டர்நெட் இதை பற்றி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், பிகாஸ் நான் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குயிக்காக நான் ரேப்அப் பண்ணுறணும் அப்படின்னு நினச்சி நான் ரேப்அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெட்ஒர்க் எவல்யூஷனை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் எவல்யூஷனை பற்றி பேசிட்டோன்னா அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் தான் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச்.